thine enemies, thy people shall be willing in the day of thy power, in the beauties of holiness, from the womb of the morning, thou hast the dew of thy youth, the Lord hath sworn and will not repent. தாவீத ராஜா தன்னோட சங்கீதத்தில் தேவனுடைய ஜனங்களோட மேன்மையை குறித்து அவர் எழுதுகிறார். Here King David in his psalm writes about the uniqueness of the people of God. அவர் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவானா இருந்தாலும் கூட புதிய ஏற்பாட்டின் சபையை குறித்து தானே ஒரு வெளிச்சம் ஒரு வெளிப்படுத்தல் அவருக்கு இருக்கு. Though he was an Old Testament saint, he had a light and the revelation about the New Testament. புதிய ஏற்பாட்டின் சபையை குறித்தும் புதிய எருசலேமை குறித்தும் சியோனை குறித்தும் அவர் தரிசனம் அடைகிறார். He had a vision about the New Testament church and about Zion and New Jerusalem. அவர் அந்த இடத்துக்கு அழைக்கப்படாவிட்டாலும் கூட அந்த இடத்தை சுதந்திரிக்க முடியாமல் இருந்தாலும் கூட அப்படிப்பட்டான ஒரு வெளிப்படுத்தல் அவரில் இருந்ததாக இந்த வசனங்களிலே நாம் காணலாம். Though he cannot inherit that place, but from these verses we understand he had a revelation about such places. கர்த்தராய தேவனுக்கு மனுஷனை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருந்தது என்று இந்த வசனத்தில் நாம் காணலாம். In these verses we understand God had a great purpose concerning man. மனுஷனை குறித்த ஒரு மேன்மையான நோக்கம் உடையவராக நோக்கம் கொண்டு அதுக்காக கிரியை செய்து God had a great purpose concerning man and he was working for that. கர்த்தரே ஆண்டவரே நோக்கி உமது சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்த்து உட்கார்ந்தார். The Lord said unto my Lord, sit thou at my right hand until I make thine enemies thy footstool. கர்த்தராய் கிறிஸ்து பிதாவே நோக்கி ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம் தான் இங்கே சொல்லப்படும். Here we read a prayer which Christ prayed to the Father. தீர்க்க தரிசனமாக அங்கு தாவீத் அதை சொல்லுகிறார். As a prophecy David says that here. கர்த்தரே ஆண்டவரே நோக்கி நானும் என் சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னோட வலது பார்சத்தில் உட்கார். The Lord said unto my Lord, sit thou at my right hand until I make thine enemies thy footstool. தேவனுடைய நோக்கம் அதா இருக்கிறது. That is the purpose of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே நான் வாசிக்கிற வேளையிலே கர்த்தராய கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். Here when we read, here Christ prays to the Father. உமது சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் என் வலது பார்சத்தில் உட்கார். Thou art at my right hand until I make thine enemies thy footstool. சத்துருக்கள் பாதபடி ஆக்கப்பட வேண்டும் அதுதான் தேவனுடைய நோக்கம். The aim of God is the enemy should be made footstool. Praise the Lord. சத்துருக்கள் என்று சொல்லும் பொழுது அது மனுஷனை வெளிப்படுத்துறோம். When it is said enemies, that reveals men. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு பாதபடியாக வேண்டும். Every man should become a footstool to God. Praise the Lord. தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் சத்துருக்களாக இருக்கும் போது அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். When we read in the word of God, while we were yet sinners, he gave his life for us. ரோமர் 5:10 பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் சத்துருக்களாக இருக்கும் போது அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று வாசிக்கும். When we read Romans 5:10, there we read, while we were yet sinners, he died for us. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் சத்துருக்களாக இருக்கையில் சத்துருக்களை பாதுபடி ஆக்குறோம் என்று சொல்லுகிறது. ஒவ்வொரு மனுஷனோட ஜீவியத்திலே தேவன் செய்கிற கிரியை வெளிப்படுத்துறோம். சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவனுக்கு சத்ருவாய் போனான் என்று வாசிக்கிறோம். We read the man who was created in the very image of God should not be an enemy to God. பாவம் அவனுக்குள் வந்ததினாலே அவன் தேவனுக்கு சத்ருவான். Since sin came into him, he became an enemy to God. அதனால தான் கொலோசருக்கள் நிருபத்தில் வாசிக்கும் போது துர்க்கிரிகளினாலே மனதிலே மனிதன் சத்ருவாய் மாறினான் என்று வாசிக்கிறோம். Therefore when we read in Colossians, because of their evil works in their mind they became enemies. மனுஷனுக்குள்ளே பாவத்துக்கு அவன் இடம் கொடுத்ததினாலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியிலே சத்ருத்வம் உண்டாயிற்று. Since man committed sin in his life, there is an enmity between man and God. இப்பொழுது மனுஷன் தேவனுக்கு சத்ருவாக காணப்படுகிறான். Every man is found to be an enemy to God. பாவத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு சத்ருவாக இருக்கு. Every man who lives his sin is an enemy to God. ஆனால் அந்த சத்ருத்வத்திலிருந்து மனுஷன் விடுவிக்கப்பட வேண்டும். அவனே தேவன் தமது பாதபடியாக்க வேண்டும். Man should be delivered from that enmity and God should make him a footstool. பாதபடி என்று சொல்லும்போது இளைப்பாறுகிற இடத்தை காட்டு. When it is said footstool, it shows a place of rest. என்னோட பாதம் இளைப்பாறதுக்கு ஒரு படி. My foot is a step for rest. அப்ப என்னோட பாதம் இளைப்பாறதுக்கு ஒரு படி தேவை.
Therefore, I need a step where my foot may rest. Praise the Lord. மனுஷன் தேவனுடைய நிலைப்பாடு இடமாய் மாற வேண்டும். Man should become a place for God to rest. மனுஷனுக்குள்ளே தேவன் நிலைப்பாட வேண்டும். God should rest in man. நித்திய நித்தியமாக மனுஷனுக்குள்ளே தேவன் வாசம் பண்ண வேண்டும். Eternally, God should dwell in man. அதுக்காக தேவன் கிரியை செய்கிறார். For that the Lord is working. பிதாவே நோக்கி ஜெபிக்கும் போது அந்த கிரியை நடக்கும் வரைக்கும் நீர் என்னோட வலது பார்சத்தில் இரும். When he prayed unto the Father, he said, "Until that work is over, thou may be on my right hand." பிதாவும் குமாரனும் சேர்ந்து அந்த கிரியை நடப்பிக்கிறார். The Father and the Son together, they are doing that work. பிதாவியானவரும் பரிசுத்தவான்களும் சேர்ந்து அந்த கிரியை செய்கிறார். The Holy Spirit and the saints of God are doing that work. அதற்காகத்தான் முதலாவது சத்ருவ தேவன் மனுஷனை தேவனோடு ஒப்புரவாக்குறார். Therefore God reconciled the enemy with God. பாவத்திலிருந்து அவனை விடுவிக்கிறதற்காக. We find that he is being delivered from sin. அதற்காகத்தான் தம்முடைய ஜீவனை அவர் சிலுவையிலே கொடுத்தார். For that he offered his life on the cross. அவர் தம்முடைய இரத்தத்தை மனுஷனுக்காக சிந்தினார் என்று படிக்கும். We read that he shed his blood for man. அவருடைய இரத்தத்தினாலே அவனுக்கு ஒப்புரவாகும் உண்டாய். By his blood he had a reconciliation. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியிருந்த சத்ருத்வம் கல்வாரியிலே நீக்கப்பட்டது. The enmity between God and man was removed on the cross. கிறிஸ்து மரித்திருக்காவிட்டால் மனுஷன் தேவனோடு ஒப்புரவாக முடியாது. If Christ had not died, man would not have reconciled with God. முதலாவது மனுஷனை ரட்சிப்பின் வழியிலே கர்த்தர் கொண்டு வருகிறார். First of all, the Lord brings man in the way of salvation. அவனுடைய சத்ருத்வம் அவனை விட்டு நீங்கும். That enmity is being taken away from him. கிறிஸ்துவின் மரணத்தினாலே மனுஷன் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறது. By the death of Christ, man is reconciled with God. ரட்சிப்பின் அனுபவத்தில் மாத்திரம் பாதுபடியாக முடியாது. By the experience of salvation, you cannot become a footstool. ரட்சிப்பின் அனுபவத்தில் மாத்திரம் தேவன் நிலைப்பாடுகிற இடமாய் மாற முடியாது. In the experience of salvation, we cannot become a place where God can rest. ரட்சிப்பின் அனுபவத்தில் மாத்திரம் மனுஷன் புதியரிசிலேயமாய் தேவனுக்குள்ள வாசம் பண்ண முடியாது. By the experience of salvation, man as new Jerusalem, God cannot dwell in man. அதனால் தான் தேவன் மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தார். For that God gave man the baptism of the Holy Spirit. இந்த பூமியிலே அவனுக்குள்ளே தேவன் வந்து நிலைப்பாடுகிறதாகவும் அவனுக்குள்ள வாசம் பண்ணுகிறதாகவும் நாம் வாசிக்கிறோம். We read in this very earth, God comes and rests in him and dwells in him. இந்த பூமியிலே அவனை நிலைப்பாடுகிற ஒரு அனுபவமுடையவனாய் மாற்றுகிறார். In this very earth, he becomes an experience where he is a rest. யோவான் 14 அதிகாரம் 23 வசனத்தை நாம் வாசிக்கும்போது. When we read John 14:23. இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். We will come unto him and make our abode with him. ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். If a man love me, he will keep my words. ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார். People of God who are saved take baptism. அதுதான் வசனத்தை கை கொள்றான். That is what you keep the word. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது ஜலத்தினால பிறக்க வேண்டும். Word of God says that you should be born of the water. ஒவ்வொருத்தரும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். Everyone should obey to the truth of baptism. சிலர் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை. Some do not obey to the truth of baptism. ரட்சிப்பின் அனுபவத்திலேயே அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். They are continuing in the experience of salvation. இதை கிறிஸ்து என்ன சொல்கிறார்? What the Lord the Christ says. ஒருவன் என் அன்பா இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளும். If one loves me, he will keep my words. And my father will love him. நாங்கள் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். And we will come and dwell with him. தேவன் மனுஷனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். God comes and dwells in man. மனுஷனே ஒரு வாசஸ்தலமாய் தேவன் மாற்றுகிறார். God makes a man as a habitation. தேவன் மனுஷனுக்குள்ளே வந்து நிலைப்பாடுகிற அனுபவமா இருக்கிறார். That is an experience where God comes and rests with man. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே ரெண்டு அனுபவம். In the experience of the Holy Spirit, in Holy Spirit two experiences. முதலாவது தேவன் மனுஷனுக்குள்ள வந்து நிலைப்பாடுகிறார். First of all, God comes and rests in man. இரண்டாவது மனுஷன் தேவனுக்குள்ள நிலைப்பாடுகிறார். Secondly, man rests in God. அதனால்தான் இதுவே நிலைத்தவன் நிலைப்பாட பண்ணத்தக்க நிலைப்பாடு என்று படிக்கிறோம். Therefore we read, this is the rest where with the weary to rest. தேவன் மனுஷனுக்குள்ள நிலைப்பாடுவது மாத்திரமல்ல. Not only that God rests in man. மனுஷனும் தேவனிலே நிலைப்பாட வேண்டிய அவசியம். It is essential man should also rest in God. மனுஷனை ஒரு இளைப்பாறுகிற ஸ்தானமாய் மாற்றுவதற்கு in order to change man as a place of rest தேவனோடு நித்தியமாக
நித்தியமாக அவன் காணப்படுவதற்கு that he may be found eternally with God அவளாவது ரட்சிப்பது மாத்திரமல்ல not only the salvation in the beginning இரண்டாவது அவனுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல secondly not only that he comes and dwells in him மூன்றாவது முற்றிலுமாக அவனை தம்மே போல அவர் மாற்றுகிறார் thirdly he totally changes him like himself முற்றிலுமாய் அவரே போல மாறாவிட்டால் unless he changes himself like him அவரோடு கூட நித்திய வாசஸ்தலமாய் மாற முடியாது he cannot become an eternal habitation with him அதனால் தான் இந்த நாட்கள்ல தேவன் தம்முடைய ஜனத்துக்குள்ள கிரியை செய்கிறார். Therefore in these days the Lord is working in his people. பரிசுத்தாய் விட்ட தேவனுடைய கர்த்தர் முற்றிலும் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். The people who received the Holy Spirit the Lord is sanctifying them totally. எருசலேம் என்று சொல்லுகிற வேளையில When we say new Jerusalem அது முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ ஜனத்தின் கூட்டமாக. That is a group of people who are totally sanctified. அது பரிசுத்தாய் விட்டவர்கள் கூட்டம் அல்ல. That is not the group of the people who received the Holy Spirit. பரிசுத்தாயினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனமாகும். They are the people who are filled by the Holy Spirit and sanctified by that. கிறிஸ்துவினுடைய சுபாவத்துக்கு ஒப்பாய் மாற்றப்படும். To change to the very likeness of Christ. அதனால்தான் நாம் முற்றிலும் பரிசுத்தமாதலை குறித்து படிக்கிறோம். Therefore we teach about the perfect sanctification. Entirely sanctification. Entire sanctification. தேவனுடைய ஜனம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். People of God should be entirely sanctified. அவன் பாதபடியாக்கப்படவன். He should be made as a footstool. அவனுக்குள்ளே நித்தியமாக தேவன் நிலைப்பாரவன். In him the Lord should rest eternally. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு After receiving the Holy Spirit முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு இடத்துக்கு நாம் வருவேன். We should come to a place where we are entirely sanctified. நாம் எப்படி முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படுறது? How can we be totally sanctified? God is doing that work in man. அல்லாஹ்தான் தெசலோனிக்கர்கள் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது Therefore when we read in Thessalonians சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் May the God of peace sanctify you totally. அல்லாஹ் தெசலோனிக்கர்கள் 5 அதிகாரம் 23 வசனம் First Thessalonians 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக The very God of peace sanctify you wholly. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கும் And the very God of peace sanctify you wholly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படுற ஒரு அனுபவம். Yeah, experience of being entirely sanctified. பரிசுத்தமாக்கப்படாத எத்தனையோ பகுதிகள் நம்மிலே காணப்படும். We have many portions in us where it is yet to be sanctified. பரிசுத்தாய் பெற்றிருந்தாலும் நம்முடைய சுபாவத்தை நாம் எடுத்துக்கொண்டால் பரிசுத்தமாக்கப்படாத எத்தனையோ சுபாவம் நம்மில் இருக்கு. Even though we have received the Holy Spirit, if we take our life, we consider our life, there are many things are yet to be sanctified. அதனால் முற்றிலும் பரிசுத்தமாதலை குறித்து அப்போஸ்தலர் பேசுகிறார். Therefore, the apostle speaks here about the entire sanctification. ஆவி, ஆத்மா, சரீரம். Your body, soul and spirit. மனுஷனில் மூன்று பகுதி காணப்படும். There are three sides in man. ஆவி, ஆத்மா, சரீரம். Spirit, soul and body. இந்த மூன்றும் முற்றிலுமாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். It is essential these three should be wholly sanctified. முற்றிலும் பரிசுத்தமாக மாத்திரமல்ல not only that you are wholly sanctified அது குற்றமற்றதாய் காக்கப்படும் it should be preserved blameless அப்பொழுதுதான் தேவனுடைய வாசஸ்தலமாய் அவன் மாறுகிறான் only then he will become the habitation of god தேவன் நிலைப்பார்கிற இடமாய் மாறுகிறான் he will become a place where god can rest சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கும் and the very god of peace sanctify you wholly கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the lord தேவன் மனுஷனை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார் god is sanctifying man நாம் பரிசுத்தமாதல விரும்புற ஜனமா இருக்கோம் We should be the people who desire sanctification. அவர் பரிசுத்தரா இருக்கிறபடியால நாம் பரிசுத்தரா இருக்கணும் என்று படிக்கிறோம். We read as he is holy, we must be also holy. ஏதோ ஒரு அளவு நாம் பரிசுத்தமா இருக்கிறதல்ல. Not that to a certain extent we are holy. இப்ப நீங்க கேள்விப்பட்டது போல அவரே போல நாம் மாறுவோம். As you heard now, we should be changed like him. அதான் நம்மட நம்பிக்கை. That's our hope. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நாம் தரிசிப்பதனால் As he, when he reveals, we see him as he is. அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். We know that we shall be like him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரிசுத்தாய் விட்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் தேவன் முற்றிலும் பரிசுத்தமாதலின் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Yes, in every child of God who has received the Holy Spirit, God is doing the work of sanctification wholly in him. ஆவி, ஆத்மா, சரீரம் your spirit soul and body ஆவியிலே இருக்கிற அசுசிகள் எல்லாம் நீக்கப்படும் all the uncleanness in the spirit should be removed மனுஷனுடைய ஆவியிலே அசுசிகள் காணப்படும் in the spirit of man there are defilement அல்லாட்டால் மனசு or the mind மனசினுடைய ஆவியின் இருப்பிடம் தான் மனசு
mind is the place of the spirit. Praise the Lord. அப்போ மனசு முற்றிலுமாய் சுத்தி இருக்கப்பட வேண்டிய அவசியம். It is essential the mind should be totally purified. பரிசுத்தாய் பெற்றிருந்தாலும் கூட மனசுல மனுஷனுக்கு போராட்டம். Though man has received the Holy Spirit, there is a warfare in the mind of man. மனசுல ஒரு பூரணமான விடுதலை அவனுக்கு இல்ல. He does not have a perfect deliverance in the mind. அவருடைய ஜீவிதத்தை நீங்க கவனித்தால், If you consider the life of many people, அவருடைய மனசுல தான் போராட்டம். They have a warfare in their mind. அது பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டாலும் கூட மனசுல ஒரு போராட்டம் இருந்துகொண்டே இருக்கு. Though they are filled with the Holy Spirit, they have a warfare in their mind. அந்நியமான வல்லமைகள் அந்த மனசுல போராடும். A strange powers are having a warfare in that mind. அவருடைய எண்ணங்களிலே ஜெயம் இல்ல. They have no victory in their thoughts. அவருடைய யோசனைகளிலே பரிசுத்தம் இல்ல. There is no holiness in their thinking. அந்த மனசானது ஒரு பரிசுத்தம் இல்லாத பகுதியிலே காணப்படும். Their mind is found in a place where there is no holiness. மனுஷன் உலர்றதுக்கு முன்னே Before the fall of man, மனுஷனே ஆவிதான் நடத்திக்கொண்டு. The spirit was leading man. பரிசுத்தாய் இல்ல. Not holy spirit. மனுஷனோட ஆவி. The spirit of man. Praise the Lord. மனுஷனோட ஆவி மனுஷன் நடத்திக்கொண்டு. The spirit of man was leading man. ஆனால் மனுஷன் விழுந்தவர். But after the fall of man, மனுஷனோட ஆவி அவனை நடத்த முடியல. The spirit of man could not lead him. அவனோட ஆத்துமா தான் அவனை நடத்தும். His soul led him. கர்த்தருக்கு Praise the Lord. ஆணுடியால தான் எல்லா ஆசைக்கும் இச்சைகளுக்கும் அங்கே இடம் காணப்பட்டது. Therefore, for all the lust and desire, a place was found there. மனுஷன் நாம் கவனித்தால் மனுஷனுடைய ஆவி அவனை நடத்துறது இல்ல, அவனுடைய ஆத்மா தான் அவனை நடத்திக்கொண்டு. If you consider man is not led by his spirit, but he is led by his soul. அதனால தான் அவன் எல்லா ஆசைகளுக்கும் அடிமையா இருக்கிறான். Therefore, he is a slave to all desires and lusts. அவனுடைய ஆத்மா அவனை நடத்துறதுனால எல்லா விதமான தீமைக்கும் அவன் அடிமையா இருக்கான். Since his soul is leading him, He is a slave to all evil. ஆலா தான் இந்த மூன்றும் பரிசுத்தமாக்கப்படவேண்டும்னு சொல்றாரு. Therefore it is said these three should be sanctified. மனசு முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கப்படணும். The mind should be wholly sanctified. அதாவது ஆவி முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கப்படணும். Or the spirit should be wholly sanctified. ஆவியோடு போராடுகிற எல்லாவிதமான வல்லமைகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். You should be completely delivered from all the powers which are warring against your mind. ஆவியிலே ஒரு பூரணமான ஜெயஜீவியம் உங்களுக்கு தேவை. You need a perfect overcoming life in your spirit. Apostle Enbesum boy solra. When the apostle speaks, he says, Christu arira arimukuramai elumbra endha ennangalai naangal sirappaduthu. We captivate any thoughts which are coming against Christ. 2nd Corinthians 10 adhiyaram 5. 2nd Corinthians 10:5. ஆகையால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் நாங்கள் சிறைப்படுத்துறோம். And bringing into captivity every thought. Praise the Lord. அருமையான கர்த்தருவே, உன்னோட மனசில் ஒரு பூரணமான ஒரு ஜெயம் உங்களுக்கு தேவை. Beloved child of God, in your mind you need a perfect victory. உன்னோட மனசு எப்படி பரிசுத்தமாக்கப்படுறது? How is your mind sanctified? மனசு பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு ஒரே வழிதான். There is only one way for your mind to be sanctified. கர்த்தருடைய வசனம். The word of God. கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சமானது அவைகளால் எந்த எண்ணங்களையும் நாங்கள் சிறைப்படுத்துறோம். By which we bring into captivity every thought. தேவனுடைய வசனத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுக்க. The more and more you surrender yourself to the word of God. Paul says that to bring every thought into captivity. ஒரு தவறான எண்ணம் கூட அந்த மனசுல வர்றது இல்ல. Even a wrong thought is not coming into that mind. நம்மட சாட்சி என்ன? What is your testimony? நாம் அப்போஸ்தலரோடு சேர்ந்து அப்படி சொல்ல முடியுமா? Can we join with apostles and say like that? கிறிஸ்துவுக்கு உரமாய் எழும்புற எந்த எண்ணங்களையும் நாங்கள் சிறைப்படுத்துறோம் என்று சொல்ல முடியுமா? Can we say that we bring into captivity every thought which is against Christ? ஓ, சிலருடைய எண்ணங்களில் தான் அவர்களுக்கு விடுதலை இல்லை. For some people they have no deliverance in their thoughts.
தேவையில்லாத யோசனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். Unwanted thoughts are coming one after another. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாலும் அந்த எண்ணங்களில் அவர்களுக்கு விடுதலை. Though they are filled with the Holy Spirit, they have no deliverance in their thinking. அருமையான கர்த்தருவே. Beloved child of God. 31 ராஜாக்களை அவர்கள் ஜெயித்தார்கள் என்று படிக்கிறோம். We read they overcame 31 kings. 7 ஜாதிகளையும் கூட ஜெயித்தார்கள். They overcame 7 nations. அந்த 31 ராஜாக்கள் என்று சொல்லுகிறது மனசில் வருகிற போராட்டம் தான். Those 31 kings shows the warfare in the mind. கர்த்தருடைய ஜனத்துக்கு மனசில் வருகிற போராட்டங்கள் இருந்து விடுதலை உண்டா? People of God should have a deliverance from the warfare in their mind. If your spirit is not sanctified, you cannot become a place to rest for Christ. அதனால் நம்முடைய ஆவி பரிசுத்தமாக்கப்படுவதற்காக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Therefore we must surrender ourselves. Our spirit should be sanctified. அந்த வசனத்தின் வல்லமையினால் நீ அதை ஜெயிக்கலாம். By the power of the word of God you can overcome that. அந்த வசனத்துக்கு முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கிறதுனால உனக்கு அதிலிருந்து விடுதலை உண்டா? By surrendering yourself perfectly to the word of God you will have victory in that. முற்றிலும் பரிசுத்தமாதலை நாம் விரும்ப வேண்டும். We must desire the entire sanctification. ஆவி ஆத்துமா your soul and spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆத்துமாவில் எல்லா ஆசைகளும் குடி கொண்டிருக்கு. In the soul all the desires are resting there. இதயத்திலே ஆத்துமா காணப்படுது. In the heart we find the soul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு ஆத்துமாவை நாம் கவனிக்கிறவளல. When you look at the soul அந்த ஆத்துமாவில் ஏதாவது ஒரு வாஞ்சை இருந்து கொண்டுதான். In that soul there is some longing is there. எல்லா சந்தோஷத்தினுடைய இருப்பிடம் தான் ஆத்துமா. Soul is the place of all the joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனுஷன் ஏதாவது ஒரு சந்தோஷத்தை விரும்புறான். Man desires some joy. அவனுடைய ஆத்துமா ஏதோ ஒன்று வாஞ்சிக்கு. His soul is longing for something. மற்றதை விரும்புறது. It desires something. மற்றவர்களில் அன்பு உருகிறது. It loves others. அந்த ஆத்துமா பரிசுத்தமாக்கப்படும். That soul should be sanctified. விடுதலை உண்டா? There should be deliverance from such desires. அதுதான் தேவனுடைய அன்பு எங்களுடைய இதயத்திலே ஊற்றினார். For that he shed abroad his love in our heart. எங்களுடைய இதயம் தேவ அன்பினாலே நிரப்பப்பட. The more and more our heart is filled with the love of God. ஆத்துமா பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Your soul should be sanctified. எல்லாவிதமான அந்நியமான அன்புகளிலிருந்து விடுதலை உண்டாகணும் அர்த்தம். First of all you have to be delivered from all strange love. இந்த ஆத்மாவிலே தேவனுடைய அன்புக்கு அன்பே இல்லாமல் வேற அந்நியமான அன்பு கிடம் இருக்கக்கூடாது. In your soul except the love of God there should not be any strange love. அதை எப்படி காணப்படுறோம்? How are we? நாம் தேவனுடைய அன்பினால மாத்திரம் நிரப்பப்பட்டு ஜீவிக்கிறோமா? Are we only filled with the love of God and live? அல்லாவிட்டால் அந்நியமான அன்புகள் நம்மிலே காணப்படுகிறது. Or do we have strange love in us? முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட விரும்புங்க. Desire to be holy sanctified. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாவது சரீரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Thirdly the body should be sanctified. சரீரத்திலே என்ன காணப்படுகிறது? What is found in the body? பலவிதமான இச்சைகள் அங்கு இருக்கிறது. There we find many types of lust. ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சை என்று படிக்கிறோம். We read the fleshly lust which warreth against the soul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உன் மாம்சத்திலே பலவிதமான இச்சைகள் காணப்படும். In your body there are many lusts. அந்த இச்சைகளில் ஒரு பூர்ணமான விடுதலை எனக்கு தேவை. You need a perfect deliverance from that lust. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எத்தனை பேர் மாம்ச இச்சைகளுக்கு அடிமைப்படுகிறார்கள். Many are becoming slaves to fleshly lust. அவர்களுடைய மாம்சத்தில் காணப்படுகிற இச்சைகளில் விடுதலை பெற அவர்களால் முடியல. They are not able to be delivered from the flesh in the lust in the flesh. அவர்களுடைய மாம்சம் எதை விரும்புறதோ அதை அவர்களை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார். Whatever the flesh desires they are doing it. ஒரு காலத்தில் நம்முடைய மாம்சம் விரும்பினதை நாம் செய்தோம். At one time we did whatever flesh desired. மாம்சம் விரும்பியபடி நீங்கள் நடந்தீர்கள். What the word of God says you walked according to the lust of your flesh. உன் சரீரம் என்ன விரும்பினதோ அதை நீ செய்தாய். Whatever you desired you did that. உன் சரீரம் எதை நினைத்ததோ அதை நீ செய்தாய். Whatever your body thought you did that. என்னோட சரீரம் இந்த துணியை விரும்புது. My body desires this cloth. அந்த இச்சை எனக்குள்ள வருது. That lust comes into me. உடனே நான் அதை கடிமைப்படுறேன்.
immediately I become a slave to that. சரீரம் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறது? Then how the body will be sanctified. சரீரத்தில் காணப்படுகிற எல்லா சீச்சுகளும் நீ விடுதலை பெற வேண்டும். You must be delivered from all the lusts and desires in your body. அது எப்படி நீ விடுதலை பெறுறது? How will you be delivered? எப்படி உன்னோட பலத்தினால முடியுமா? Is it possible by your strength? பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே. By the power of the Holy Spirit. பரிசுத்தாவியின் வல்லமை உன்னோட சரீரத்தில் கிரியை செய்ய இடம் கொடுக்க வேண்டும். You love to pour with the power of the Holy Spirit to operate in your body. உன் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களிலும் பரிசுத்தாவியின் வல்லமை கிரியை செய்ய வேண்டும். In every member of your body, the power of the Holy Spirit should work. அப்பொழுது மாத்திரம்தான் அந்த இச்சைகளிலிருந்து உனக்கு விடுதலை உண்டாகும். Only then you will be delivered from that lust. அதனால் தான் தேவவசனம் என்ன சொல்றது? That's what the word of God says. ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். You will have to mortify the deeds of the body by the Spirit. பரிசுத்தாவியின் வல்லமையினாலும் சரீரத்தில் காணப்படுகிறதான எல்லா இச்சைகளும் விடுதலை பெறணும். By the power of the Holy Spirit, you should be delivered from all the lust in your body. உங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. Yes, there is a big warfare in there. நீ செய்ய வேண்டும் என்று இருக்கிறவளை செய்யாதபடிக்கு அது உனக்குள்ள போராடுது. That is warring in you not to do the things which you want to do. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்று படிக்கிறோம். We read the flesh is against the spirit and the spirit against the flesh is. எல்லாத்தையும் அஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What do we read in Galatians 5:14? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. மாம்ச இச்சை. The fleshly lust of the flesh. நீ ஆவிக்குரிய விதமாய் நீ சிந்திக்கிறாய். You are thinking in terms of spirit. ஆனால் உன்னோட மாம்சமானது அதுக்கு விரோதமாக இச்சிக்கும். But your flesh is lusting against that. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? What the word of God says. நீ செய்ய வேண்டும் என்று இருக்கிறவளை செய்யாதபடிக்கு. That he cannot do the things what he would. நீ நல்ல மனுஷன் தான், நீ தீர்மானிக்கிறாய், ஆனா உன்னால முடியல. You are a very good man, you make a decision, but you are not able to. நீ சொல்றது இல்லையா, நான் இப்படி பேசக்கூடாதுன்னு நினைத்தேன் பாஸ்டர், ஆனா சந்தர்ப்பம் வந்தேன்னு பேசிட்டேன் பாஸ்டர். You tell the pastor, pastor, I never wanted to speak like this. I spoke. அப்படி செய்யக்கூடாதுன்னு நான் நினைத்தேன் பாஸ்டர், ஆனா நேரம் வந்தேன்னு செய்துட்டேன் பாஸ்டர். I thought, pastor, I shouldn't do like that. When the time came, I did it. காரணம் என்ன? What is the reason? உன் சரீரம் தான் உனக்கு சத்துரு. Your flesh is your enemy. உன்னோட மனசுக்கு விரோதமாக இச்சிக்குது. Against your mind. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமாக அங்கு ஒரு இச்சை, ஒரு போராட்டம் நடக்குது. There is a warfare against the spirit and the flesh. ஆவி என்று சொல்றது பரிசுத்த ஆவி அல்ல. Spirit is not the Holy Spirit. உன்னோட மனது. Your mind. உன்னோட மனதில் நீ தீர்மானிக்கிறாய். You decide in your mind. நான் இப்படி பேச மாட்டேன். I will not speak like. நான் கோபிக்க மாட்டேன். I will not get angry. நான் எரிச்சல் அடைய மாட்டேன். I will not be angry. நான் பொறாமப்பட மாட்டேன். I will not be. நான் சண்டை பிடிக்க மாட்டேன். I will not fight. உன் ஆவியில நீ தீர்மானிக்கிறாய். You decide in your spirit. ஒன்றுக்கொன்று விரோதம், உடனே ஒரு விரோதம் சரீரத்தில். Immediately a warfare comes against the body. நீ அப்படி தீர்மானிச்சே பாருப்ப, அடுத்த நிமிஷத்திலே புள்ளை ஒரு குழப்பி காட்டும், உடனே கோவம் வந்துருச்சு. You decided like that, I will show some trouble in you. Immediately you got angry. அதாவது மனைவி ஏதாவது ஒன்று சொன்னது, உடனே கோவம் வந்துருச்சு. When the wife says something, immediately you burst into anger. ஒன்றுக்கொன்று அங்க என்ன செய்யறது? இச்சிக்கிறது. One against the other, it lusteth there. Praise the Lord. அந்த மாம்ச இச்சைகளிலிருந்து பூர்ணமான விடுதலை உண்டாகும். You will have to be completely delivered from your fleshly lust. ஆவிக்கு நீ இடம் கொடுக்கணும். You will have to permit the Holy Spirit. ஆவியானவருக்கு நீ இடம் கொடுக்கணும். You will have the Spirit to lead you. உன்னோட சரீரத்தை ஆவியானவர் அடக்கி ஆளு கடிவாளம் போட்டு அடக்குறது போல. As the horse is controlled by a bit. எவ்வளவு குதிரையானாலும் கடிவாளத்தினால என்ன செய்யுது? அடங்குது. However strong the horse may be, by the reins it is being controlled. அதே போல பரிசுத்தாவியினால் நீ நடத்தப்பட்டு முற்றிலுமா உன்னை ஒடுக்கி ஒப்பு கொடுக்கணும். You will have to be led by the Holy Spirit. You will have to completely surrender yourself for that. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம்தான் தேவனுக்கு பாதபடியாகும். Only the people who are entirely sanctified can become the footstool of the Lord. கர்த்தருடைய வருகையினால் மிகவும் நெருங்கி இருக்கு. The coming of the Lord is very close. நாம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படும். Let us be wholly sanctified. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்படட்டும். Let our spirit, soul and body be sanctified. கர்த்தர் ஆண்டவர் The Lord looking unto the Father, what he says. கர்த்தருக்குள்ள பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என் வலது பார்சத்தில் Sit thou at my right hand until I make thine enemies thy footstool. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்குள்ளே ஒரு பரிசுத்தமாதின் கிரியை நடத்தி கொண்டிருக்கிறார். The Lord is doing a work of sanctification in his people. நம்முடைய ஜனத்தை தமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He is working until he makes his people his footstool. தேவனுடைய சபையானது தேவனுடைய இளைப்பாறுகிற ஸ்தானமாய் மாற வேண்டும். The church of God should become a place where the Lord can rest. இரண்டாவது என்ன வாசிக்கிறோம்? Secondly, what do we read? அவர் சீயோனில் இருந்து செங்கோலை அனுப்பி ஆளுகை செய்வார். The Lord shall send the rod of the strength out of Zion. கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புவார்.
The Lord shall send the rod of strength out of Zion. சியோனை குறித்து தான தரிசனம் அவருக்கு இருந்தது. He had a vision about Zion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அங்கே ஒரு ஆளுகையின் தன்மையை காண்கிறோம். We find the nature of ruling. சியோன் என்று சொல்லுகிறது ஆளுகை செய்யற அனுபவம். Zion means ruling. அங்கே செங்கோல் என்று சொல்லுகிறது வல்லமையை வெளிப்படுத்துறது. And the rod shows the power. செங்கோலை அனுப்புவார். He will send the rod. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வல்லமை. Zion means the power of God. அதனால்தான் சியோனே உன்னோட வல்லமையை தரித்து கொள் என்று படிக்கிறோம். Therefore we read Zion put on the strength. தேவனோட ஊழியக்காரங்க வல்லமை உடைய மனுஷர். People of the servants of God are the powerful people. அவருடைய வல்லமை அவர்கள் மூலமாய் வெளிப்படுகிறது. The power of God is manifested through them. தேவன் அங்கிருந்து ஆளுகை செய்ய போறார். And the Lord is going to rule from there. சியோனையும் புதிய எருசலேமையும் கட்டி கொண்டிருக்கிறார். The Lord is building up Zion and New Jerusalem. அடுத்ததாக இனி ஒரு காரியத்தை சொல்றார். Nextly another thing he says. பராக்கிரமத்தின் நாளில் முத ஜனம் மனப்பூர்வமானவர்கள் ஆயிருப்பார். On the day of the willing, the people shall be of thine. தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும்? How the people of God should be? பராக்கிரமத்தின் நாளில் முத ஜனம் மனப்பூர்வமா இருப்பார்கள். The people shall be willing in the day of their power. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் thy people shall be willing. பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். And they of beauty of holiness. உயிர்காலத்து கர்ப்பத்து பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். From the womb of the morning thou as the dew of the youth. பராக்கிரமத்தின் நாளிலே மூன்று அனுபவமுடைய ஜனங்கள் உருவாக்கப்படுகிறார். In the day of the power three groups of people three experiences. எல்லாரும் இந்த தேவ ஜனம் மூன்று அனுபவமுடையவர்களா இருக்க வேண்டும். All the people of God should have three experiences. பராக்கிரமத்தின் நாள் என்று சொல்லுவது எதை காட்டுகிறது? What that shows the day of the willing. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறுகிற நாள். That is the day you receive the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுதான் தேவனுடைய பராக்கிரமத்தின் நாள். That is the day of the power of the Lord. கர்த்தருடைய வருகை அல்ல. Not the coming of the Lord. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவஜனம். People of God who have received the Holy Spirit. அவர்கள் மனப்பூர்வமான ஜனங்களா இருக்கிறார்கள். They are the people of willingness. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்ற நாட்களிலே when we on the days when we receive the Holy Spirit. நாம் மனப்பூர்வமுள்ள ஜனமா இருக்கோம். We are the people who have the willingness. எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்தோம். Whatever we did willingly. ஜெபித்தாலே மனப்பூர்வமா ஜெபித்தோம். Even when we pray we pray willingly. அதற்கா கிரியை செய்து மனப்பூர்வமா செய்தோம். Whatever we did for the Lord we willingly. இன்னைக்கு நாம் மனப்பூர்வமான ஜனமா இருக்கோமா? Are we the people of willing today? எத்தனை பேருக்கு இன்னைக்கு மனப்பூர்வம் இல்ல? Many people do not have the willingness today. மனப்பூர்வமாய் கிரியை செய்ய அனுபவம் குறைந்து விட்டது. The experience of doing willingly is decreased. கிரியை செய்கிறார்கள் ஆனால் மனப்பூர்வமான கிரியை இல்லை. They do work but not willingly. வேத வசனம் என்ன சொல்கிறது? What the word of God says. நீங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள். Whatever you do you have to do it for the Lord wholeheartedly. அல்லாஹ்வின் கர்த்தருடைய ஜனமே நீங்கள் மனப்பூர்வமான ஜனமா இருக்க வேண்டும். That's for people of God you should become people of willingness. பரிசுத்த ஆவியுடைய தேவ ஜனமே நீங்கள் மனப்பூர்வமான ஜனமா இருக்க வேண்டும். Oh people of God who have received the Holy Spirit you should be நீ மனப்பூர்வமாய் ஜீவிக்கிற மனுஷனா இருக்கறாயா? Are you a man who live willingly? ஏனோ தான. A careless life. இதுல வந்துட்டோமே. I have come into this. நீ எப்படி ஓடி போறது? How to run away? எப்படி இதுல கடக்கலாம்? Let us be in this. ஒரு மனப்பூர்வமான ஜீவியம் இல்ல. You do not have a willingness in that. தேவனுடைய ஜனங்கள் மனப்பூர்வமா இருப்பார். People of God shall be willing. மனப்பூர்வமாய் தேவனுக்கா ஜீவிக்கிற ஜனம். People of God who willingly live for the பராக்கிரமத்தின் நாளில் நம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமா இருப்பார். Thy people shall be willing in the day of thy power. பரிசுத்தாய் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் மனப்பூர்வமான ஜனமா இருக்க வேண்டும். Every child of God who has received the Holy Spirit should be willing. கர்த்தருக்காக நான் மனப்பூர்வமா ஜீவிக்கிறேன். For the Lord I live. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேண்டாம் விருப்போடல்ல பெந்தகோஸ்ல ஜீவிக்கிறது. வேண்டாம் விருப்போட. வேண்டாம் விருப்போட. மனப்பூர்வமா ஜீவிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். மனப்பூர்வமா ஜீவிக்கிறோம். Yes willingly we live. ஜனங்கள் மனப்பூர்வமா இருப்பார்கள். Thy people shall be willing. மனப்பூர்வமா கிரியை செய்வோம். Willingly they will work. எல்லாம் மனப்பூர்வம். Everything willing. ஒன்றும் வேண்டாம் விருப்போட மனது இல்லாமல் இல்ல. Not without mind and carelessly. ஓ பரிசுத்த ஆவி பெற்ற நாட்களிலே on the days when we receive the Holy Spirit மனப்பூர்வமான இருதயம் இருந்தது. You had a willing heart. எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்வோம். Whatever you did willingly you did. அந்த அனுபவத்தை நாம் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். Let us preserve that experience till the end. அதான் கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட முடியும். Only then we can prepare ourselves for the coming of the Lord. இரண்டாவது பரிசுத்த அலங்காரம் உடையவர்களாக. Secondly we must have the beauties of holiness. அதான் உங்களுக்கு அலங்காரம் என்ன? பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களா இருப்பார்கள். What is their beauty holiness? பரிசுத்தாய் பெற்ற நாட்கள்ல பரிசுத்தமாக்கப்படவேணும்ங்கற வாஞ்சே. On the days when we receive the Holy Spirit we had the desire to பரிசுத்தம் தான் அவங்களோட அலங்காரமா இருந்தது. Holiness was the beauty. பரிசுத்த அலங்காரம் உடையவர்களா இருப்பாங்களா? In the beauties of holiness. பரிசுத்த அலங்காரம் உடையவர்களா இருப்ப நீ என்ன வச்சு அலங்கரிக்கிறாய்?
with what you are beautiful. இது பரிசுத்தம் அல்ல உன்னோட அலங்காரம் வேற என்னெல்லாம் தான் அலங்காரம். Your beauty is not holiness, something else. பரிசுத்தத்துக்கு அந்நியமானவளை கொண்டு அலங்கரிக்கிறது. You are beautifying with strange things against holiness. வீடுகளுக்கு போனா ஒரு வசனம் அங்க இருக்காது. ஆயிரத்தெட்டு போட்டோ. If you go to their houses, there will not be one scripture, but thousand. பாட்டனாரு பூட்டனாரு தாத்தா எல்லாம் போட்டோ அப்படியே வச்சு. You have the photograph of your grandfather. ஒரு வசனம் அந்த வீட்ல இருக்காது. There will not be one single verse in that house. பிரயம் பிசாசி கிரியை செய்யாது. Then why the devil will not work? அந்நியமான காரியங்களால நம்ம அலங்கரிக்கிறோம். We adorn ourselves with strange things. நம்மே நம்மட வீட்டையும் அப்படி அலங்கரிக்க தொடங்கிட்டோம் நம்ம. We have started beautifying ourselves and our houses. ஆனால் பரிசுத்தாய் பெற்ற தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? How the children of God will receive the holy spirit. பரிசுத்த அலங்காரம் உடையவர்களாய் இருப்பார்கள். They will have the beauties of holiness. எதனால் தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்கள்? How they are beautifying. பரிசுத்தத்தினால் தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்கள். They are adorning themselves with holiness. அவர்கள் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாய் இருப்பார்கள். You going to be zealous for holiness. பரிசுத்தம் தான் அவர்களோட நோக்கம். Holiness is their aim. பரிசுத்தத்துக்கு அந்நியமானவளை தாங்க செய்ய மாட்டாங்க. They will not do anything strange to holiness. பரிசுத்தத்துக்கு அந்நியமானவளை கொண்டு தங்களை அலங்கரிக்க மாட்டாங்க. They will not beautify themselves with strange things. கர்த்தருவே நீ எப்படி காணப்படுறாய்? Child of God, how are you? பராக்கிரமத்தினால உம்முடைய ஜனம் பரிசுத்த அலங்காரம் உடையவர்களாய் இருப்பார். On the day of the Lord, thy people will have the beauties of holiness. அவனை பார்த்தாலே தெரியும் அவனுடைய தேவனுடைய பிள்ளை என்று. If you look at it, you will know they are the children of God. அவன பார்த்தாலே தெரியும் ஒரு தேவனுடைய பிள்ளை. If you look at him, you will know that he is a child. ஒரு பரிசுத்தாய் பெற்ற பிள்ளை பார்த்தாலே தெரியும் அவனோட உடுப்பு பார்த்தா தெரியும். If you look at the child of God, receive the Holy Spirit, his dress will say. இப்ப பார்த்தா தெரியும். If you look at it now, will you know? இப்ப தெரியிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. It is very hard to know that. ஏனென்றால் பரிசுத்தத்தினால தங்களை அலங்கரிக்கிறது இல்ல. Because they do not adorn themselves with holiness. அந்நியமான காரியங்களினால தங்களை அலங்கரிக்க விரும்புகிறார்கள். They desire to adorn themselves with strange things. அந்நியமானவளை நம்ம அந்நியமானவளால நம்ம அலங்கரிக்க வேண்டாம். Let us not adorn ourselves with strange things. கர்த்தருடைய வருகை நாள் மிகவும் சமீபம். The coming of the Lord is at hand. பரிசுத்தத்தினால நம்ம அலங்கரிக்கட்டும். You better adorn yourself with holiness. அது மட்டுமல்ல. Not only that. உமது ஜனம் யௌவன ஜனமாய் இருப்பார்கள். And thy people shall be of youth. வாலிபத்தின் ஆவி உடையவர்கள். The spirit of youth. பரிசுத்தாய் பெற்ற 50 வருஷமானாலும் வாலிபரட்டு தாவிதான். Even though it is 50 years since the Holy Spirit that they have received, they have the spirit of youth. எனக்கு 76 வயசுள்ள ஒரு தாய் உண்டுங்க. I have a mother who is 76 years old. நல்ல ஆவியில நிரம்புறது பார்த்தா வாலிப பொண்ணு ஆவியில நிரம்புறப்ப நிரம்பும். When you look at the filling in spirit, she will appear as if she is a young girl. ஆனா சில நேரத்துல தூங்கி விழும். Sometimes she will sleep. நல்ல ஆவியில நிரம்ப வந்தா பயங்கர சத்தம். When she is filled in the spirit, there will be a terrible voice. அப்ப நான் நினைச்சிருக்கிறது. Then I used to. பரிசுத்தாவி அதுக்குள்ள இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலை செய்து. Holy Spirit being in her, what a great work. யௌவன ஜன உமக்கு பிறக்கும். And thou will have the youth. பரிசுத்தாவி பெற்றவங்க எல்லாம் வாலிபங்க தான். All of them who receive the Holy Spirit are youth. இங்க யாரெல்லாம் கலவங்க இருக்கு கை தூக்குங்க கலவனங்கள் எல்லாம். வயோதிபங்கள் எல்லாம் கை தூக்குங்க. All the old people put up your hand. ஒரு தாத்தா அங்க கை தூக்குது. பாவம் அதுக்கு விளங்கல. He did not understand. நாம் எல்லாரும் வயோதிபங்கள் அல்ல. We are all not old. நாம் வாலிப ஜனம். We are all youth. நாம் யௌவன ஜனம். We are all youth. வயசு அல்ல. Not age. சரீரப்படியான வயசு அதிகமா இருக்கலாம். Physically your age may be more. ஆனால் பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிற இருந்து வாலிபத்தின் ஆவியினால் என்று தாங்குகிறது. The Holy Spirit being in me, it keeps me. பரிசுத்தாய் பெற்ற தேவனுடைய பிள்ளை யௌவன ஜனமா இருக்க வேண்டும். Yes, the people of God who receive the Holy Spirit should be youth. அவன் வாலிபன போல காணப்படுகிறான். He is like a young man. அவன் உற்சாகத்தின் ஆவியுடையவனா இருக்கான். He has the spirit of willingness. எப்போது எழுப்புதலுதான். Always there is a revival. எப்போது உற்சாகம் தான். Always enthusiastic. எப்போது முன்னேற்றம் தான் பின்மாற்றம் கிடையாது. There is always going forward, not backward. வாலிபன போல நீ காணப்பட வேண்டும். You should be like a young man. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வாலிபர்களாய் நாம் காணும். In our spiritual life, we should be ஒரு பராக்கிரமத்தினால உம்முடைய ஜனம் யௌவன ஜனமாய். Thy people shall be willing in the day of thy power. கர்த்தர் கிறிஸ்து. Praise the Lord. அடுத்ததாக என்ன வாசிக்கிறது? Nextly what do you read? மெல்கிசேதேக் பின்மரமின் படி நீ ஆசாரியரா இருக்கிறீர். Thou art a priest forever of the order of Melchizedek. கிறிஸ்து மெல்கிசேதேக் பின்மரமின் படி ஆசாரியரானார். Lord Jesus Christ became a priest according to the order of Melchizedek. ஏன் அவர் மெல்கிசேதேக் பின்மரமின் படி why should he become a priest according to the order of Melchizedek? லேவி ஆசாரித்துமானது மனுஷனுக்கு பூரணத்தை உண்டாக்காமல் இருந்தபடியால். Because the Levite priesthood did not bring perfection to man. அது மனுஷனுக்குள்ள பூரணத்தை உண்டாக்காது என்று தேவன் கண்டதனால. Since God saw it, it will not bring perfection into man. அங்கே ஆசாரியர்களும் ஊழியம் செய்தாலும். Though the priest came out and did the ministry. ஆசாரியர்களை தேவன் ஏற்படுத்தினாலும். Though the Lord appointed priests. அவர்களோட ஊழியத்தினாலே மனுஷன் பூரணப்படாது என்று தேவன் கண்டார். The Lord saw by their ministry man cannot be perfect. ஆனபடியால் மெல்கிசேதேக்கின் முறையின்படி இனி ஒரு ஆசாரியரை தேவன் எழுப்ப வேண்டியதாயிற்று. Therefore according to the order of Melchizedek the Lord had to raise another priest. எபிரேயர் 7 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது. When we read Hebrews 11:7
प्रवेश प्रवेश According to the order of Melchizedek, Christ, you are பிரதானாசாரியாய் இன்றைக்கு நமக்காய் ஜீவிக்கிறார். Christ as the high priest is living. அவர் நமக்காய் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். He is pleading for us with the Father. அவர் நம்மை பூரணப்படுத்தும்படிக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He is working to perfect us. இந்த காலையிலே தேவனுடைய கிரியை வைக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? This morning let us surrender ourselves for the grace of God. அவருடைய பாதபடியாய் நாம் மாற்றப்படுவதற்கு. Let us to become his footstool. அவருடைய பாதபடியாய் நாம் மாறுவதற்காக. That we may become his rest place. அவருடைய கரத்தை நம்மை ஒப்பு கொடுப்போம். Let us surrender ourselves. அவர் நம்மிலே தொடங்கின வேலையை பரிபூரணப்படுத்தட்டும். The work which has begun in us let it be perfect. கர்த்தர் உபதேசிவார். May the Lord help us. தொடர்ச்சி நாமத்தில் ஸ்தோத்திரம். எபேசியர்களின் நிருபம் 5:26 ஒப்புக்கொடுத்தார். எதற்காக மரித்தார் என்று அப்போஸ்தலர் இங்கே பேசுகிறார். ரெண்டு நாள் தேவனாய் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கின நோக்கம் என்னது என்பதை குறித்து நாம் கேட்டுக்கொண்டோம். As 2 days ago, we have been hearing about the purpose which Lord God had created man. நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமா? Let us make man in our image and after our likeness. மனுஷனை தேவ சாயல்ல தேவன் சிருஷ்டித்தார் என்று வேதவசனம் சொல்லுது. The word of God states that God created man after his own image. தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் பாவத்தில் விழுந்ததினாலே அவன் தேவசாயல் இழந்து போனான். Man who was created in the very image of God, because he fell into sin, he lost the very image of God. அப்படி அவன் தேவ பாவத்தில் விழுந்து தேவனுக்கு தூரமாய் போனாலும் கூட, though he fell into sin and went far away from God, தேவன் அவனை திரும்பவும் சந்தித்து
அவன் இழந்து போன அனுபவத்தை திரும்ப அவனுக்கு தரும்படிக்கு அவனுக்குள்ள கிரியை செய்த God met him again and once again he started working to get back his lost experience அதுக்காக தான் ஒவ்வொரு காலங்களிலேயும் தேவன் மனுஷனோடு இடப்பட்டு கொண்டிருந்தார் என்று நாம் காண்கிறோம் Therefore we find that in all ages and periods God was always dealing with man மனுஷன் விளங்கிக் கொள்ளக்கூடிய நிலைமையில தேவன் தம்மை மனுஷனுக்கு வெளிப்படுத்தினார் God revealed himself to man in the way which man could understand him ஒவ்வொரு காலத்திலேயும் தேவனை நேசித்ததான தேவனுடைய ஜனங்கள் இருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம் We read that in all ages and dispensation there were people who loved God ஒவ்வொரு யுகங்களிலேயும் தேவன் தம்மை வெளிப்படுத்தின மாத்திரமல்ல Not only in every ages God revealed himself கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று வேதத்தில் படிக்கிறோம் The word of God we read that the Lord in the last days God revealed himself through his son அதான் நியாயப்பிரமாண காலத்தின் முடிவிலே கர்த்தராகிய கிறிஸ்து உலகத்தில் வந்தார் Therefore in the end of the law period Christ Jesus came to the world அவர் இந்த உலகத்தில் வந்து மக்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் He came to the world and went about doing good to people நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தது மாத்திரமல்ல Not only went about doing good கடைசியாக மனிதனோட பாவத்துக்காக அவர் சிலுவையிலே மரித்தார் என்று படிக்கிறோம் We read that finally he died on the cross for the sins of mankind முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்தார் He bore the sins of all the world on the cross அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு ரட்சிப்பை அவர் இலவசமாய் கொடுக்கிறார் He freely gives the forgiveness of sins and salvation to those who believe him அதை குறித்து நாம் நேற்று கேட்டோம் We heard about that yesterday தேவசாயில் எழுந்த மனுஷன் தேவசாயில திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு முதலாவது அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற Man was created in the image of God because he lost the image first of all he had to be delivered from his sins அவனுடைய சுய பலத்தினாலே அவனுடைய சுய சாமர்த்தியத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது He can never have deliverance from his sin through his own efforts or labor அதனால் தான் பாவம் அறியாத இயேசு நமக்காக பாவம் ஆக்கினார் என்று படிக்கிறோம் Therefore we read that Jesus Christ who knew no sin became sin for us இரத்தம் சிந்தையில் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை Without shedding of blood there is no remission of sins ஆனால் தான் கிறிஸ்து பலியானார் Therefore Christ became a sacrifice அவருடைய இரத்தத்தை மனுஷனுக்காக அவர் சிந்தினார் He shed his blood for man இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று படிக்கிறோம் We read that the blood of Jesus cleanses from all our sins ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வேளையில அவருடைய இரத்தத்தினாலே அவன் கழுவப்படுகிறான் When a man believes Jesus Christ he's been washed by his blood அவனுடைய பாவங்கள் நீங்க அவன் சுத்திகரிக்கப்படுகிறான் He's been cleansed removed from all his sins அது மாத்திரமல்ல ஞானஸ்தானத்திலே நல்மனசாட்சியின் உடன்படிக்கையுடையவனாக அவன் மாற்றப்படுகிறான் என்று படித்தோம் We read that not only that in baptism he is having a good count of conscience ரட்சிப்பின் அனுபவத்தோட கிறிஸ்தவ ஜீவியம் முடிவடைகிறதில்லை With the experience of salvation the Christian life does not end தேவனுடைய பூரண சாயல மனுஷன் அடைவது ரட்சிப்பிலே தொடங்குகிறது Only in salvation the man having the whole image of God starts there ரட்சிப்பிலே அது துவக்கம் It's the commencing of salvation அடிப்படியாக தான் அந்த அனுபவங்களை நாம் பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும் It's only step by step we can perfectly receive all those experiences அது தேவனுடைய தீர்மானமா இருக்கு That's the divine plan of God அதுக்காக தேவனுடைய தீர்மானத்தை மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும் Therefore man should understand the divine mind of God ரட்சிக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளை முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து தேவனோடு அவன் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையுடையவனாய் காணப்படும் A saved child of God should take immersion baptism and have a covenant have a good conscience with God. கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக அவன் அடக்கம் பண்ணப்பட்டு பாதுகாக்கப்படுவதனால அவனுக்குள்ள கிறிஸ்துவின் சாயல் உருவாக்கும். Because he is buried and planted in the death of Christ the image or likeness of God is formed in him. அதான் ஞானஸ்நானம் மிகவும் முக்கியமான சத்தியம் என்று படிக்கும். Therefore we read that baptism is an important truth or doctrine. கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ள அடக்கம் பண்ணப்படுவோம் We have been buried into the death of Christ ஒரு மனுஷன் மரித்தா நாம் பூமியில அடக்கம் பண்ணுவோம் When a person dies we bury him in the earth சில வருஷங்களுக்கு பிறகு நாம் போய் பார்த்தால் அங்கே
அந்த மனிதனை காண முடியாது. After some years if we go and dig that grave you cannot find that person. அந்த மண்ணு தன்னோட சாயலுக்குப்பாக அந்த மனுஷனை மாற்றி. That earth has changed that man according to its form. மண்ணுக்கு மனுஷனை அப்படி மாற்றக்கூடிய வல்லமை இருக்குமேயானால் If the earth has got the power to change man like itself means கிறிஸ்துவின் மரணத்துக்கு நம்மை மாற்றக்கூடிய எவ்வளவு வல்லமை இருக்கு. The death of Jesus Christ has got much power to change us. அதான் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவோட மரணத்துக்குள்ள அடக்கம் பண்ணும். That is in baptism you have been buried into the death of Christ. மரணத்துக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு நாம் பாதுகாக்கப்படும் பொழுது When we have been buried into the death of Christ and preserved there கிறிஸ்துவோட சாயல் நமக்குள்ள உண்டாகும். The image or likeness of Christ is being formed in us. நம்மட சாயல் நீக்கப்பட்டு கிறிஸ்துவோட சாயல் நமக்குள்ள வளருகிறது. Our image is removed and the image of Christ is grows in us. ஞானஸ்நானத்தில் தான் சரியான ஒரு ஜெய ஜீவியம் தொடங்குறது என்று வேதம் சொல்லுது. The word of God states it's only in baptism a proper victorious life commences. ஞானஸ்நானத்தில் ரெண்டு அறிக்கை. In baptism there's two confessions. ஒன்று பாவத்துக்கு மரித்தேன். One we are dead in to sin. இரண்டாவது கிறிஸ்துவுக்கு என்று பிழைத்திருக்கு. Second we are alive unto Christ. ரோமர் 6 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது Romans chapter 6 verse 11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் You reckon yourselves you're dead indeed unto sin. நீதிக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள். Reckon but alive unto Jesus Christ our Lord. பாவத்துக்கு மரித்தவர்கள் என்று எண்ணிக்கொள். You have to reckon that you are dead indeed unto sin. இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். In this place you have to listen carefully. பாவத்தை மாம்சத்திலே ஆக்கிற்கு உள்ளாக்குற. If we are making sin as into condemnation in flesh. பாவம் மரிக்கிறதில்லை. Sin is not dead. பாவத்துக்கு நான் மரிக்கிறேன். I am dead unto sin. சிலவங்க சொல்லுவாங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க ஏன் இப்படி எல்லாம் இருக்காங்க. Some say why the people who are taking baptism are living so. ஞானஸ்நானம் எடுத்தவங்க கோவிக்கலாமா? Those who took baptism can they get annoyed? ஞானஸ்நானம் எடுத்தவங்க எரிச்சல் அடையலாமா? Those who took baptism can be they irritated? என்று பலர் கேட்பார். There are many questions so. ஞானஸ்நானத்தில் பாவத்துக்கு நாம் மரிக்கிறோம். In baptism we are dead unto sin. பாவம் சாகிறதில்ல. Sin is not dead. சினிமா போறது இல்ல. The cinema does not go from நான் ஞானஸ்நானம் எடுத்தனால சினிமா ஊரை விட்டு போயிருமா? Because if I take baptism will the cinema go out of the city? நான் சினிமாவுக்கு மரித்தேன். I am dead unto cinema. மரணம் எனக்குள்ள தான் நடக்கு. Death takes place in me only. பாவத்துக்கு மரித்தேன். I am dead unto sin. மரித்த ஆளுக்கு என்ன இல்ல? What a dead person what is it does not have? உணர்ச்சி இல்ல. Yes, no feelings or emotions. மரித்த மனுஷன் மேலே நீங்க விழுந்து அழுதா அவன் உணர முடியாது. If you fall and cry on a dead person, he can have no feeling or emotions. பாவத்துக்கு மரித்தேன் சொல்லுகிற ஒரு ஆள் A man who says that I am dead unto sin, அவனுக்குள்ள உணர்ச்சியே இல்லாமல் போறது. He has no feelings in him at all. பாவத்துக்கு மரித்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்க. You have to reckon yourself that you are dead indeed unto sin. அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் வரைக்கும் தான் பாவம் உங்கள கிரியை செய்யாது. Unless you have the thought in you, the sin cannot work in you. அதனால் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை ரெண்டு அறிக்கை செய்ய வேண்டும். Therefore, a child of God has to make two confessions. பாவத்துக்கு மரித்தேன். I am dead indeed unto sin. நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன். I am alive unto righteousness. பாவத்துக்கு மரித்தேன். I am dead unto sin. எண்ணிக்கொள்ளு. You have to reckon yourselves. அந்த எண்ணம் உன்னை விட்டு போனால் உனக்குள்ள இருக்கிற பாவம் உனக்குள்ள கிரியை செய்யும். When the thought in you goes away, the sin in you will work. ஞானஸ்நானத்தில் தான் சரியான ஒரு ஜெயிச்சி. Only in baptism there's a proper victorious life. இந்த எண்ணம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்கும் பொழுது When the thought is in the child of God, அவனுக்குள்ள இருக்கிற பாவம் அவனுக்குள்ள கிரியை செய்யாதபடிக்கு காணப்படும். The sin in him is not able to work further. கிறிஸ்துவோட சாயல் அவனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வரும். Gradually the very image of Christ grows in him. நம்ம சாயலின்படி மனுஷனை உண்டாக்குமாக. He said, let us make man in our own image. சாயலங்கிறது சுபாவம். Image or likeness is the character. தேவனுடைய சுபாவம் படிப்படியாக நமக்குள்ள So we on the day of Pentecost they tarried and received that spirit. இயேசு சீஷர்களுக்கு சொன்னார்
என்னோடு கேட்ட பிதாவின் வாக்குத்தத்துக்காக நீங்கள் எருசலேமில் காத்து. Jesus told his disciples, tarry in Jerusalem for the promise of the Father which I have asked of me. அவர்கள் காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று படிக்கிறோம். We read that they tarried and received the Holy Spirit. அவர்களுக்கு மாத்திரமல்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். Not only for them, God said, I will pour out my spirit upon all flesh. எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். Everybody should receive that Holy Spirit. தேவன் மனுஷனுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிற அனுபவம் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது என்பது. Receiving Holy Spirit is an experience where God comes and dwells in man. இயேசு உலகத்திற்கு வந்து சொன்னார், சீஷர்களை பார்த்து நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதை அந்நாளில் அறிவீர்கள். When Jesus was in the Christ told his disciples that I in my Father and the Father in me, in that day you shall know that. மனுஷனுக்குள்ள தேவன் வந்து வாசம் பண்ணுகிறார். It's an experience where God comes and dwells in man. மனுஷனே தேவனுடைய வாசஸ்தலமாய் தேவன் மாற்றுகிறார். God changes man as his own habitation. அதனால்தான் குறித்த சபையாருக்கு பவுல் எழுதும் பொழுது நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? Therefore, St. Paul writes to the Corinthian church, he says that the Spirit of God dwelleth you in you, and know ye not that ye are the temple of God. பரிசுத்தாவி நமக்குள்ள வரும் பொழுது when Holy Spirit comes in us, நமக்குள்ள ரெண்டு விதமான அனுபவம் உண்டாகும். We have got two kinds of experiences in us. அப்போஸ்தலர் அதை குறித்து பேசும்போது சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதே தேவன் பொழிந்தருள். The apostle speaks of that, he says, the Holy Ghost is shed for this which ye now see and hear. பெந்தெகோஸ்து நாளிலே அவர்கள் பரிசுத்தாவி பெற்றபோது அவர்களுக்கு ரெண்டு அனுபவம் உண்டாகும். On the day of Pentecost, when they received the Holy Spirit, there were two experiences. காண்கிறதும் கேட்கிறதுமான இதே பொழிந்தருள். They shed for this which ye now see and hear. அப்போஸ்தலர் 2:33 வாசிக்கும்போது Acts of the Apostles chapter 2 verse 33. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாவுடைய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார். He shed for this which ye now see and hear. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பெந்தெகோஸ்து நாளில் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். On the day of Pentecost they received the Holy Spirit. காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளி. He shed for this which ye now see and hear. பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ள வந்த உடனே அவர்களுக்கு பற்பல பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார் என்று படிக்கிறோம். We read when the Holy Ghost came on him, they speak in other tongues and magnified God. தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார். As the Spirit gave them utterance, they speak in other tongues and glorified God. தேவன் மனுஷனுக்குள்ள வரும்போது அவர் மௌனமா இருக்கிறது. When God comes in man, he never remains silent. மனுஷனுக்குள்ள இருந்து கொண்டு தேவன் பேசுகிறார். Being within man, he speaks out. ஏன் மனுஷனுக்குள்ள இருந்து தேவன் பேச வேண்டும்? Why should God be within man and speak? தேவன் மனுஷனுக்குள்ள இருந்து பேசுவதனாலே அவன் ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள கூடியவனா இருக்கிறான். Because God is in man and he speaks, therefore he is able to receive a rest. அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி அதை குறித்து பேசும்போது Isaiah the prophet says about that. ஏசாயா 28:11 நாம் வாசிப்போம் என்றால் Isaiah chapter 28 verse 11. அறியாத உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பாறு பண்ணத்தக்க இழைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அறியாத உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். For with stammering lips and another tongue will he speak to his people. கிறிஸ்து 730 வருஷத்துக்கு முன்னே தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசின் சொல்லுகிறார். Before Christ 730 years, Isaiah the prophet prophesies that. வரப்போற ஒரு காரியத்தை அவர் பேசுறது நம்ம காண்கிறோம். We can hear speaks about mentioning about the future coming thing. அறியாத உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். For with stammering lips and another tongue will he speak to this people. இதுவே இளைத்தவனே இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பார். This is the rest wherewith he may cause the weary to rest. மனுஷன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளை பேசும்போது தேவன் அவனுக்குள்ள இருந்து பேசுகிற வேளையிலே அவன் ஒரு இளைப்பாறுதலுள்ள மனுஷனாய் மாறுகிறான். When man is filled in the Holy Spirit and speaks in other tongues, when God is within him and speaks, he receives the rest in him. பெந்தெகோஸ்து நாளில் அவர்களை பெற்றுக்கொண்டார்கள் படிக்கிறோம். We read on the day of Pentecost they received that. அது மாத்திரமல்ல இன்றைக்கும் கூட அநேகரே கர்த்தர் பரிசுத்தாவினால் நிரப்பிக்கொண்டிருக்கிறார். Not only that, even today the Lord is anointing many with the Holy Spirit. அல்லாதான் பேதுரு அப்போஸ்தலன் சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். Therefore Peter said, repent and be baptized, and then you shall receive the gift of the Holy Ghost.
பரிசுத்தாவியின் வரத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். All should receive the gift of the Holy Ghost. பரிசுத்தாவி வரும்போது அந்நிய பாஷை பேச வேண்டாம் என்று சிலர் சொல்லுவாங்க. Some do say when you receive the Holy Spirit, no need of speaking in other tongues. பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவர்கள் பேசின பாஷை எல்லாருக்கும் விளங்கினது. நீங்கள் பேசுற பாஷை எங்களுக்கு விளங்குறது இல்லை என்று சொல்றாங்க. They say on the day of Pentecost when they received the Holy Spirit, everybody understood the tongues, but the tongues which you speak we are not able to understand. ஆனபடியால் நீங்கள் பேசுறது அந்நிய பாஷை அல்ல என்று அவர்கள் சொல்கிறார்கள். Therefore they say the tongues which you speak it's not another tongue or an unknown tongue. பெந்தேகோஸ்து நாளிலும் கூட பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட போது அவர்கள் பேசின பாஷை எல்லாருக்கும் விளங்கல. Even on the day of Pentecost when they were all filled with the Spirit, the unknown tongue which they speak was not understood by everybody. 17 பாஷக்காரருக்கு விளங்கினது. எருசலேமில் கூடியிருந்த மற்ற யூதர்களுக்கு அது விளங்கல. 17 language people understood, but the Jews who were in Jerusalem, they could not understand that. வெளி தேசத்திலிருந்து வந்தான பக்தி உள்ள யூதர்கள் என்ன சொல்கிறார்கள்? What the devout Jews, men who had arrived there, said, நமது ஜென்ம பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம். We are hearing them speak in our own tongues. 2 Samuel 7:8. Chapter 2 verse 7 and 8. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவோ? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்மட ஜென்ம பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம். How we hear every man in our own tongue. அடுத்த 13 மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரிகாசம் பண்ணினார்கள். ஒரு கூட்டத்தார் என்ன சொல்லுகிறார்கள்? What the other group said? இவர்கள் மதுபானத்தினால நிறைந்திருக்கிறார்கள் என்று பரிகாசம் பண்ணார். They mocking said these men are full of new wine. அப்ப எல்லாருக்கும் விளங்கினதா? Did everybody understand that day? அங்கே 2 கூட்டத்தார். Even there were 2 groups. ஒரு கூட்டத்தார் என்ன சொல்லுகிறார்கள்? What one group said? நம்முடைய ஜென்ம பாஷையில தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம். How here we every man speak in our own tongue wherein we were born. நமது ஜென்ம பாஷையில பேச கேட்கிறோம். They are speaking in their own tongue which wherein they were born. அங்க பார்த்திய பாஷக்காரன் வந்திருந்தான். There were language of the Parthians there. பார்த்திய பாஷக்காரன் என்ன சொல்றான்? What do the Parthian language people say? என்னோட ஜென்ம பாஷையில பேதுரு தேவனோட மகத்துவங்களை பேச நான் கேட்கிறேன். I hear Peter speaking in the unknown tongues in my own mother tongue. பேதுரு பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட போது, when Peter was filled with the Holy Spirit, அவன் பேசின அந்நிய பாஷை பார்த்திய பாஷை. The other tongue which he spoke was the Parthian language. பார்த்திய பாஷையில பேதுரு அப்போஸ்தலன் அந்நிய பாஷைகளை பேசுற வேளையில, when Peter was speaking the unknown tongues in the language of the Parthians, கூடி வந்திருந்த அந்த பார்த்திய பாஷக்காரன் என்ன சொல்கிறார்? All those Parthian language people who were gathered there, how did they comment? என்னோட ஜென்ம பாஷையில தேவனோட மகத்துவங்களை அவர் பேசுறார். He is speaking in my own tongue the magnification of God. இப்ப நான் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு பார்த்திய பாஷை பேசுறேன்னு வச்சு. Suppose now I am filled with the Holy Spirit and speaking the Parthian language. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பார்த்திய பாஷை தெரியும்? How many of you know the language of the Parthians here? உங்களுக்கு பார்த்திய பாஷை தெரியாம நான் பேசுற பார்த்திய பாஷை உங்களுக்கு விளங்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி விளங்க முடியும்? Without you knowing the Parthian language, if you say the language I speak, you should understand, how can that be? நீங்க விளங்கவே முடியாது. You can never understand that. அப்படித்தான் ஜனங்கள் இன்றைக்கு வேதத்தை குறித்து சரியான விளக்கம் இல்லாமல் பேசுகிறார். That is why people without having a proper understanding about the word of God, they speak all this. நான் பேசுற பாஷை நீங்க படிச்சிருந்தா நீங்க பேசலாம். If you have studied the language which I speak, you can understand that. ஒரு பெரிய ஆபீசருக்கு அவர் எப்போதும் ரிக்ஷா வண்டியில தானே ஆபீஸ் போவார். A big officer, he always traveled in his cycle rickshaw. அவர் தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனுஷன். He was a man who said there's no God. பெரிய படிப்பாளி. He was a great educated man. தேவன் இல்லை என்று தான் சொல்வார். But he said there is no God. என்னோட ஆபீஸ்க்கு அவர் போகும்போது ரிக்ஷாவில தான் போவார். When he is going to the office by on his cycle rickshaw. அந்த சைக்கிள் ரிக்ஷா இழுக்கிற அந்த ரிக்ஷா இழுக்கிற மனுஷன் பரிசுத்தாய் பெற்ற மனுஷன். That rickshaw puller had received the Holy Spirit. அந்த போற வழியில ஒரு ஏற்றம் உண்டு. அந்த ஏற்றம் ஏறுகிற வேளையில இவன் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே அந்த ரிக்ஷா இழுத்து கொண்டே. On that way there were a steep place. When that place comes, he'll speak in unknown tongues and pull the rickshaw. படிப்பறியாத மனுஷன். He's an illiterate rickshaw puller. ஒரு நாளைக்கு
இந்த ஆபீசர் அதை கவனிச்சு கொண்டே இருந்தார் இவன் என்னதான் பேசுறான் என்னமோ வாய்க்குள்ள பேசுறான் one day this officer was watching and noticing that he's blabbering something in his mouth இவன் அந்த ரிக்ஷா இழுக்கிற வேலையில பரிசுத்தாவினால நிறைஞ்சு பாஷைகளை பேசிக்கொண்டே இழுத்து போனான் when he was pulling the rickshaw is filled with the holy ghost and speaking in other tongues is pulling the rickshaw அவன் பேசின வார்த்தை ஹீப்ரூ வார்த்தைகளா the language he spoke what was the hebrew language இந்த ஆபீசருக்கு ஹீப்ரூ பாஷை தெரியும் படிச்சிருக்கிறார் ஆபீசர் had studied the language of the hebrews அவர் மிகவும் கவனமா கவனிச்சார் காது கொடுத்து he very carefully gave ear and listened to that அவன் பேசின காரியங்கள் மிகவும் ஆச்சரியமான தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அவன் பேசுறதை இவர் உணர்ந்தார் he understood the things which he spoke was the things of god அவர் கேட்டார் நீ என்ன பேசிக்கொண்டு என்ன திட்டிட்டு தானே நீ ரிக்ஷா எடுத்துட்டு போறன்னு கேட்டார் so he asked him what's that you're blabbering is are you scolding me on taking the rickshaw நான் உங்களை திட்டல ஐயா அப்ப என்ன நீ பேசிக்கொண்டிருக்கிற he said sir i'm not scolding you then what is that you're muttering something எனக்கு கஷ்டமா இருக்கிற வேளையில இப்படி தேவன் எனக்கு சில வார்த்தைகளை தர அத நான் பேசறேன்னு சொன்னார் he says when i'm feeling it very hard to pull god gives me certain words and that i speak அப்ப இது எந்த இடத்துல நீ பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளை then he asked where, in which place you received this tongues அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போன்னு சொன்னார் he said you take me to that place பாஸ்டர் பால் இடத்துல கொண்டு விட்டாங்க so this person took him to pastor paul and they were ரட்சிக்கப்பட்டார் that day itself he got saved தேவன் இல்லைன்னு சொன்ன மனுஷன் ரிக்ஷா காரனால ரட்சிக்கப்பட்டார் the man who said there's no god was saved through a rickshaw puller என்னால அவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய ரகசியங்களை பேசுற இந்த மனுஷன் கேட்ட உடனே மெய்யாகவே ஒரு தேவன் இருக்கிறார்னு உணர்ந்தார் because when he heard him speaking the glories of god in other tongues truly he realized there's a god பரிசுத்தாவி பெறும்போது அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தும் and you receive the holy spirit you speak in other tongues and glorify god உங்களுக்கு பாஷை தெரியாம இருக்கறனாலே பேசுறவங்களு அது தவறாக பேசுறாங்கன்னு நம்ம யோசிக்கிறோம் you should not think because you do not understand the language those who speak in other tongues they are just wrongly speaking ellarkum velangala everybody did not understand oru kootathar solugirar namudu janma bhashayil ivargal devanoda magathungala pesugirar one group says that we hear every man speak in our own tongue wherein we were born ini oru kootathar enna solugirargal ivargal madhuvanam pannirukkarar endu pariyasam pannirar the other group said mocking said these men are full of new wine indakkum kuda apdi pariyasam pandravangal undu even today there are many mockers like that enakku oru christava sagarana theriyum i know a christian brother avar periya padipaale he was a highly educated man avar anya bhashaye vishwasikkave mattar he will never believe this other tongues adella ungala edho elichiyila neenga pesuringa nu solvar he says that through some emotion you are speaking all that anudiyal oru naalaikku avar oru kaaryam seidhaaru aneyerude anya bhashagala tape la record pannitaar therefore one day he tape recorded all the other tongues of many people ரெக்கார்ட் பண்ண பிறகு கடைசில டேப் ரெக்கார்டர திறந்து வச்சிட்டு இவரே ஒரு பாஷை பேசினார் ஆஃப்டர் ரெக்கார்டிங் many unknown tongues finally he opened the tape recorder and he spoke in other tongues அதனே உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா நானும் கூட பேசுறேன்னு பேசினார் he said is that what only you know to speak even i will speak one language he said கடைசில டேப் கலாசாலைக்கு அனுப்பப்பட்டது finally the recorder was sent to the university அங்க பாஷை படித்தவர்கள் அதனோட ஒவ்வொரு பாஷைக்கும் அர்த்தம் எழுதினார் there who have studied the language as well wrote the meaning for every language alata over bhashaku moli verakapatta every language was translated kadasiya avanga sonnanga ella bhashakum artham undana kadasiyila edho undu pesi irukranga aduk artham illa nu solta they said there's a meaning for every language but for the last language there's no meaning at all அன்றைக்கு அவருக்கு ரொம்ப வெக்கம் பேசுறது நிறுத்தி விட்டார் கைதட்டி எழுச்சியில என்னமோ கத்துறாங்கன்னு யோசித்து தானும் கத்தி பார்த்தாரு ஆனா அதுக்கு அர்த்தம் இல்லை thinking that people are making noise through some emotion even he tried to do that but there's no meaning of it இந்த உலகத்துல கண்டுபிடிக்க பட்ட பாஷை 830 பாஷை Today the world they have invented 830 languages. Paul chellumbo solrar ella bhashaikkum artham undu. St Paul says there's a meaning for all the languages. Namma sondama pesina enga adukku artham kodukka mudiyum. When we speak our own tongues where there's meaning for it. Parishuthavinal nirappappattu anya bhashagala pesuvathu devan manushinukulla irundhu pesugiradhu. When you're filled in the holy spirit when you're speaking other tongues God is in man and he speaks out.
அந்நிய பாஷைகளை பேசும்போது நமக்குள்ள இளைப்பாறு உண்டாகும். When we speak other tongues we receive rest in us. அனுபடியால் ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். Therefore each of you should receive the Holy Spirit. திடப்படுத்தல்ல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றோம் என்று நாங்கள் விசுவாசித்தோம். We also once believed that in confirmation we had received the Holy Spirit. நான் கூட கிறிஸ்தவ குடும்பத்தில் சேர்ந்தவன். Even I was born in a Christian family. எங்கட விசுவாசம் அதாயது. That was our faith. انا தடப்படுத்தல்ல நான் பரிசுத்தாய் பெறல. But in my confirmation I did not receive the Holy Spirit. அது நம்மட விசுவாசம். That is our faith or belief. ஆனால் காத்திருந்து பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுது. But the word of God says states that you have to tarry and receive the Holy Spirit. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியை பெறவும். You have to save, take baptism and receive the Holy Spirit. பரிசுத்தாவிலே தேவ அன்பு நம்மட இதயங்களிலே ஊற்றப்படுகிறது படிக்கிறோம். We read that in the Holy Spirit the love of God is shed abroad in our hearts. அதான் தேவனோட சாயல். That is the image or likeness of God. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. நாம் அன்பின் சாயலாய் மாற வேண்டும். We have to be in the likeness of love. ரோமர் 5 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் போது Romans chapter 5 verse 5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு நம்முடைய இதயத்தில் ஊற்றப்படும். The love of God is shed abroad in our hearts. தேவ அன்பின் ஒரு துளி. A dot of the love of God. நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டது. It's a poured in our lives. அந்த அன்பு நமக்குள்ள வளருகிறது. That love grows in us. ஒருபடி பாலிலே ஒரு சொட்டு உரம் ஒரு ஊற்றுகிறது. If you put little some milk, curd milk in curds. ராத்திரியிலே ஒருபடி பாலிலே நீங்க ஒரு 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 ஸ்பூன் உரம் ஒரு ஊற்றி. The night in the milk if you put little curds. காலையிலே பார்த்தால் அந்த ஒரு ஸ்பூன் உரம் ஒரு தன்னோட சாயலாக இந்த முழு பாலையும் மாற்றி. The morning you can see that one spoon of curd will make the whole milk as curds. அந்த புளிப்புக்கு அவ்வளவு வல்லமை. That much power that sourness of curd has got. அதே போல தேவனுடைய அன்பு ஒரு துளி நமக்குள்ள பரிசுத்த ஆவியில ஊற்றப்பட்டது. Therefore the love of God is shed abroad in our hearts in one drop. அந்த தேவ அன்பானது நமக்குள்ள வளர்ந்து வளர்ந்து பெருகி 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 தேவனுடைய சாயலாய் நம்மை மாற்றும். That love of God gradually grows and increases in us and makes us in the likeness of God. கடைசில மனுஷன் தெய்வத்தை போல மாறுகிறான். Finally man becomes like God. அந்த ஒருபடி பாலும் அந்த உரமோருக்கு அந்த புளிப்புக்கு சாயலாய் மாற்றப்பட்டது போல. As the whole milk has changed in the likeness of the curds. ஒரு மணி நேரத்துல அது மாற்றப்பட்டதா? Is it was changed in one hour? ஒரு முழு இரவும் அது கெடுத்தது. It takes the whole night. அதே போல தான் நான் ஒரு நாளில தெய்வத்தை போல மாறையல. Similarly we can never be changed in a one day like God. படிப்படியாக படிப்படியாக நம்ம ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க நமக்குள்ள ஒரு பெரிய கிரியை நடக்கும். Gradually step by step as we go on committing ourselves there's a great work taking place in us. மனுஷன் தன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால் அந்த வேலை தேவன் செய்யல. If a man does not commit himself God cannot do that work. மனுஷனை தேவசாயலாய் மாற்றுவதற்கு தேவனும் மனுஷனும் சேரவே. To make man in the likeness of God God and man have to be united. மனுஷன் சர்வவல்லமுள்ளவராய் இருந்தாலும் கூட தேவன் சர்வவல்லமுள்ளவராய் இருந்தாலும் கூட மனுஷன் ஒப்பு கொடுக்காவிட்டால் தேவன் செய்யல. The God is an almighty God if the man does not commit himself God is not able to do that. மனுஷனுக்கு சிருஷ்டிக்கும் போதே அவனுக்கு free will கொடுத்தார். When man was created itself free will was given to him. நன்மை தீமையே தெரிந்து கொள்ள கூடிய அந்த தன்மை அவனுக்கு கொடுத்தது. To discern the good and evil that was given to him. மனுஷனுடைய சுவாதீனத்தில் தேவன் கை போடுவதில்லை. God never puts his head in the free will of man. மனுஷனுடைய சுவாதீனத்தை அவன் தேவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கிற வேளையில தேவன் அவனுக்குள்ள கிரியை செய்யும். When man commits his free will or freedom in the hands of God, God is able to work in him. தேவனும் மனுஷனும் சேராவிட்டால் மனுஷனும் தேவன் தம்மை போல மாற்றவே முடியாது. If God and man does not come together, God can never change man. தேவன் மனுஷனுடைய சுவாதீனத்தில் கை போட மாட்டார். அப்படியானா தேவன் நீதிபரன் அல்ல. If God is not putting his head in the free will of man, God is not righteous. என்னோட சுவாதீனத்தில் தேவன் கை போடுவார் என்றால் If God puts his hand in my free will or freedom, அவர் என்ன பலாத்காரமாய் பண்ணினது போல் இருக்கும். That means he will be forcing me or compelling me. அதுக்கு தான் நன்மை தீமை பகுத்தறிய கூடிய அறிவை எனக்கு கொடுத்து விட்டார். நீ சூஸ் பண்ணிக்கோ. Therefore God gave me the knowledge of discerning between good and evil. You can choose what you want. நான் தேவ சாயலை அடைவதற்கு என்ன செய்கிறேன்? என்னை நான் தேவனோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த சுவாதீனத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். For me to attain the likeness of God, I commit myself into the hands of God. I commit my free will or freedom. என்னோட சுவாதீனத்தை நான் ஒப்பு கொடுக்கிற வேளையிலே When I commit my free will to the hands of God, தேவன் எனக்குள்ள
அந்த தேவ சாயலுக்கு ஒப்பாக எனக்குள்ள மறுரூபத்தின் வேலை செய்யற. God does the work of transforming in my life. ஆனால் தன் பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நாம் பெற்றுக்கொள்கிற அனுபவம் என்னவென்றால் Therefore the experience we receive in anointing the Holy Spirit is ஒரு மறுரூபமாக நமக்குள்ள உண்டாயிக்கொண்டே இருக்கு. A great transformation is gradually taking place in us. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும். 2 Corinthians chapter 3 verse 18. Therefore, a child of God received the Holy Spirit and to entirely commit himself to the Holy Spirit. பரிசுத்தாவினாலே நடத்தப்படவே. He has to be led by the Holy Spirit. பரிசுத்தாவிலே தேவ அன்பு நம்முடைய இதயத்திலே ஊற்றப்படுகிறது. அந்த அன்பின் சாயலாக நாம் நாளடைவிலே வளருகிறோம். The anointing of the Holy Spirit, the love of God is poured in our hearts and gradually we grow in that image of love. பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி தேவனிலே சந்தோஷப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு. There's an experience when we are filled with the Holy Spirit, filled with His love, we glorify God. பரிசுத்தாவினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது when we are filled with the Holy Spirit, தேவன் நமக்குள்ள வந்து வாசம் ஆகிற வேளையிலே when God comes and dwells in us, தேவனுடைய அன்பு நம்முடைய இதயத்திலே ஊற்றப்படும் பொழுது when the love of God is poured in our hearts, நாம் அவருடைய சரீரமாகிய சபையாக மாற்றப்படுகிறோம் என்று வேற வசனம். The scripture says that we become this body, the church. இங்க எபேசியர்களின் நிருபத்திலே in the Ephesians chapter 3 St. Paul speaks about that கரை திரை முதலான உடன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விளையற்றதுமான மகிமை உள்ள சபையை தமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு that he might present it to himself a glorious church not having spot or wrinkle or any such thing. நாம் ஒவ்வொருத்தரும் கரதிரை இல்லாதவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஒரு மகிமையுடைய அனுபவத்தோட தேவ சமூகத்தில் நிறுத்தப்பட வேண்டும். We have to be present to himself a glorious church not having spot or wrinkle or without any blemish. அதுக்காக கிறிஸ்து மரித்தார். For that Christ died. தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று படிக்கும். We read that he gave himself for that. அதுக்கு தான் நம்மை ரட்சித்தார். For that only he saved us. அதுக்கு தான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கொடுத்தார். For that he has given us the anointing of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்திலே நம்மளுடைய சரீரமாகிய சபையாக மாறும். In the anointing of the Holy Spirit we become his body, the church. தனித்தனி அவயவங்களாகவும் பொதுவாகவே சரீரமாகவும் காணப்படும். We are the members of one body and really we are the body, the church. கிறிஸ்து அதுக்கு தலையா இருக்கிறார் என்று படிக்கிறோம். We read that Christ is the head for that. ஒரு தலை ஒரு சரீரம். There's a head and a body. கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு தலை. Christ is the head for the body, the church. பரிசுத்தாய் பெற்ற அநேக தேவச்சனங்கள் சேர்ந்து ஒரு சரீரமாகவும் சரீரத்தின் அவயவங்களாகவும் காணப்படுகிறார். All the anointed children of God together are found to be members and body of the church. முதலாம் கொரிந்தியர் 12 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கும் போது First Corinthians chapter 12 verse 27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவமாயும் இருக்கிறீர்கள். You are the body of Christ and members in particular. எல்லாரும் சேர்ந்து ஒரு சரீரம் அதே நேரத்துல தனித்தனி அவை all together are one body at the same time they are individual members. இந்த சரீரத்துல கைகள் இருக்குது. There are hands in the body. இந்த சரீரத்துல கால்கள் இருக்கு. There are legs in the body. பல அவயம். There are many members. ஆனா எல்லா அவயமும் சேர்ந்து ஒரு சரீரம். But all together the members together become one body.
அந்த சரீரத்து கிறிஸ்து தலை. For that body Christ is the head. கொலோசியர் முதலாம் அதிகாரம் 18 வசனம். Colossians chapter 1 verse 18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலை. He is the head for Christ the body. நீங்க கவனிக்கணும். You have to listen to me carefully. கிறிஸ்து தலை. Christ is the head. அந்த சரீரத்துக்கு ஒரு தலை. There's a head for that body. அந்த சரீரம் எப்படி உருவாக்கப்பட்டது? How is that body formed? பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பற்றி எல்லா தேவ மக்களும் சேர்ந்து ஒரு சரீரம் ஆக்கப்பட்டது. அவயவம் அதே நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு சரீரம். பரிசுத்தாவி பெறாத ஒருவரும் கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை அல்ல. Those have not received the Holy Spirit are never the body, the church. இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவர்களும் பாவத்தில் ஜீவிக்கிறவங்க கூட சபை சபைன்னு சொல்லிக்கொள்வாங்க. Today those who are unsaved, living in sin, even they call themselves a church. பெந்தேகோஸ் நாளில் தான் சபை உருவாக்கப்பட்டது. Only in the day of Pentecost the church was formed. பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட அந்த நாளில் தான் சபை உருவாகி. The day when the Holy Spirit was poured on the earth, the church was formed. அதான் முதலாம் குருந்தர் 12 அதிகாரம் 13 வசனத்தில் அப்போஸ்தலன் சொல்றார். Therefore, First Corinthians chapter 12 verse 13, the apostle says, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே என்ன சொல்லுகிறார் Whether we be Jews or Gentiles, whether we be bond or free, எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாழ்ந்திருக்கப்பட்டோம். We have been all made to drink into one spirit. அப்ப யூதனுக்குள்ளேயும் கிரேக்கனுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது, when the Holy Spirit descended on the Jews and Gentiles, யூதனும் கிரேக்கனும் அடிமையும் சுவாதீனரும் எல்லாரும் சேர்ந்து ஒரு சரீரமாயிட்டு. Jews and Gentiles bond or free all together become one body. முன்ன யூதனும் கிரேக்கனும் ஐக்கியப்படையல. Only Jews and Gentiles, they cannot be together. அடிமையும் சுவாதீனரும் ஐக்கியப்பட முடியாது. Bond or free cannot be united together. ஆனால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்திலே அவர்கள் எல்லாரும் ஒரு சரீரமாக்கப்பட்டார். The anointing, the Holy Spirit, all have become one body. அவர்களுக்குள்ள இருந்த வித்தியாசங்கள் நீக்கப்பட்டது. All the differences were removed. அவர்களுக்குள்ள ஜாதி வித்தியாசம், பாஷ வித்தியாசம், தேச வித்தியாசம் எல்லாம் நீக்கப்பட்டாயிற்று. Cause different language, different nationality, differences all were removed. யூதனுக்குள்ளேயும் கிரேக்கருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது, when the Holy Spirit came in the Jews and Gentiles, அவர்களுக்குள்ள இருந்த அந்த வித்தியாசம் நீக்கப்பட்டது. All the distinctions were removed. அவர்கள் எல்லாம் ஒரு சரீரமாக்கப்பட்டார். They all became one body. நம்ம விஷயத்தை எடுத்துக்கொண்டா நாம் யூதரும் இல்ல கிரேக்கரும் இல்ல. In our matter, if we take, we are not Jews or Gentiles. நம்ம குறித்து என்ன சொல்லலாம்? About us, what can we say? தமிழனுக்குள்ளையும் மலையாளிக்குள்ளையும் தெலுங்கனுக்குள்ளையும் பரிசுத்தாவி வந்த போது, the Holy Spirit came in the Tamil, in Malayali and in Telugu man, அந்த ஜாதி பாஷ தேச வித்தியாசம் மாற்றப்பட்டு ஒரு சரீரமாக்கப்பட்டாய். All the caste, nationality, languages were removed, difference were removed, we have become one body. இந்த ஜாதிகளுக்குள்ள இந்த பரிசுத்தாவி வந்தபோது, when the Holy Spirit came in the heathens, என்ன நடக்கிறது? What happens? அவர்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள் நீக்கப்படுகிறது. பலராகிய நாம் ஒரு சரீரமாய் மாறும். All the differences are removed. We who are many become one body. அதான் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள செய்யற பெரிய வேலை. That is the greatest work which the Holy Spirit does in our lives. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த சரீரத்துக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். For the body which is formed in that way, Christ is the head. அப்ப ஒரு சரீரத்துக்கு ஒரு ஒரு தலைக்கு ஒரு சரீரம் தான். For one head there is only one body. இந்த இதிலிருந்து நீங்க என்ன நல்லா கவனிக்கணும். Here on verse, please listen to me carefully. நாங்க மற்றவர்களை குற்றம் சொல்லுவதுண்டும் மற்றவங்களை தவறா பேசுவதுண்டும் உங்களுக்குள்ள பல எண்ணங்கள் இருக்கலாம். You may have many impressions that we are accusing and blaming others. அவங்கள தான் அவங்க மேன்மைப்படுத்தி பேசுவாங்க, அவங்க தான் மனவாட்டி என்பாங்க, அவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க போறவங்க என்பார்கள் என்று சொல்வார். They say that they only boast themselves, they call they are the true church and the bride, they will only go to heaven. அப்படி நாங்கள் பேசாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை உங்களுக்கு முன்பாச்சோம். We do not say so, but we speak about the truth which is revealed to us. ஒரு தலை ஒரு சரீரம். One body, one church. ஒரு தலைக்கு ரெண்டு சரீரம் உண்டா? For one body is the two heads. எங்குமே நம்ம காண முடியாது. You cannot find it anywhere. பலராகி நாம் ஒரு சரீரமா இருக்கிறோம். We are many are one body. அந்த சரீரத்துக்கு கிறிஸ்து தலை. For that body Christ is the head. அதான் அப்போஸ்தலன் சொல்கிறார். That is what the apostle said. கரை திரை முதலான உள்ளொன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையே
தமக்கு முன்பாக நிறுத்தும்படி. That he might present it to himself a glorious church, not having spot or wrinkle with any such thing as blemish. அது மட்டுமல்ல, கர்த்தராய் கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்பொழுது. Not only that, when Christ Jesus was in the world. பேதுரு அப்போஸ்தலனிடத்தில் சபையை கட்டுவதை குறித்து பேசினார். He spoke to Peter the apostle about building the church. அப்ப சபை என்பது தேவனுடைய மனதில் மறைந்திருந்த ஒரு ரகசியம். Church was a secret or mystery which was hidden in the divine mind of God. மனுஷன் தனிமையாக தேவ சமூகத்தில் நிறுத்தப்படுவதல்ல. Man cannot be present alone in the presence of God. முழு மனுகுலமும் தேவ சாயலை அடைந்து சபையாக தேவ சமூகத்தில் நிறுத்தப்படும். The whole mankind should attain the very image of God and be present as a glorious church. அதுக்காக தான் அநேகருக்குள்ள தேவன் பரிசுத்தாவியை தந்து ஒரு சரீரமாக்கி. Therefore he gives the Holy Spirit into many and they all become one body. மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் பொழுது. In Matthew chapter 16 verse 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீ பேதுருவாய் இருக்கிறாய். Thou art Peter. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். Upon this rock I will build my church. என் சபையை கட்டுவேன், சபைகளே அல்ல. Not churches, I will build my church. அதுதான் அது, அது பன்மையில சொல்லாமல் ஒருமையில சொல்லப்பட்டது. It is not told in plural but is singular. இப்ப சபைகளை நாம் காண்கிறோம், சபைகள் சபையாக. We see many churches but that churches should become one church.